கிருஷ்ணகிரியை அடுத்த குப்பம் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கல்வியியல் கல்லூரியின் 15ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரியை அடுத்த குப்பம் சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி கல்வியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி கல்வியியல் கல்லூரியின் தலைவர் இன்ஜினியர் வி வி மூர்த்தி தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார். இந்த 15ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் ராஜீவ்காந்தி IAS அகாடமியின் இயக்குநரும் முன்னாள் மூத்த IAS அதிகாரியுமான சி காமராஜ் மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி கல்வியியல் கல்லூரியில் பயின்ற 197 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பின்னர் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் தங்கள் கல்வித்திறனை மேன்மேலும் வளர்த்துக்கொள்ள அயராது பாடுபட வேண்டும் எனவும் பெற்றோர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தாங்கள் படித்த படிப்பை இத்தோடு நிறுத்திவிடாமல் மேன்மேலும் படித்து படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில் அவரவர் தங்களது திறமைகளை காண்பிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார்கள். 15ஆவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்லூரி நிர்வாக துணைத்தலைவர் வெங்கடசாமி, டிரஸ்டிகளான உஷா, சரஸ்வதி, மகேஸ்வரி ஆகியோர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமூக சேவை புரியும் 10 தொண்டு நிறுவனங்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். இந்த விழாவிற்கு சத்யசாய் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் முனைவர் ராஜாமணி, சிவகாமியம்மாள் கலை மற்றும் கல்வியியல் கல்லூரி நிறுவனர் குமரன், பாலாஜி மெடிக்கல்ஸ் உரிமையாளர் ராஜேஷ்குமார், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இறுதியாக முனைவர் முருகன் நன்றி கூறினார். நமது மாவட்டம் மற்றும் உள்ளூர் செய்திகளை தெரிந்து கொள்ள கிரிஷ் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We'll be right back.